வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில இருக்கு 7 பெரிய நேஷனல் பார்க்ஸ் பத்தி பார்க்க போறோம். பார்க்குக்கான டாபிக் போறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் பாருங்க, கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். எனக்கு சொன்ன அட்வைசர் படி இந்த பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே இந்த ஓல்டஸ்ட் பேக்ரவுண்ட் தான். இது சில கான்செப்ட்லயும் எடுத்திருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ அப்படியே ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பாக்காதீங்க. வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போது கானகா நேஷனல் பார்க். இது கானகாங்கிற இடத்துல இருக்கு. எங்கதான் நேஷனல் பார்க்ல அப்படி ஒரு சிறப்புன்னு பார்த்தா, இதுதான் உலகத்தோட லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க். கிட்டத்தட்ட 363 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கு. உலகத்திலே அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்ற வங்காள புலிகள் இந்த இடத்துல தான் இருக்கு. இங்க இருக்க புலிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 105. உலகத்திலே அழிஞ்சிட்டு சொல்ற பல உயிரினங்கள் இந்த கானகா நேஷனல் பார்க்ல தான் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது பாண்டங்கா நேஷனல் பார்க். இது கரெக்டா மத்திய பிரதேசம் இருக்கு. யாரு யாருக்கெல்லாம் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எடுக்கணும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எடுக்கணும்னா தைரியமா இங்க போகலாம். இங்க பழைய உடஞ்ச கோட்டைகளும் பல ராஜாக்களோட பழைய அரண்மனைகளும் இங்க இருக்கு. இதுல கிட்டத்தட்ட கரெக்டா 150 பறவைகளும் 80 வகையான பட்டாம்பூச்சி இனங்களும் இருக்கு. இது வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எடுக்கிறவங்க சொர்க்கபுரின்னு சொல்லலாம். செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது காசிரங்கா நேஷனல் பார்க். இது அசாம்ல இருக்கு. இந்த பார்க்குக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தா, காண்டா மிருகங்கள் அழியாம காப்பாற்று இந்த பார்க்கு முக்கியமான ஒரு பெரிய அம்சங்கள் உண்டு. கிட்டத்தட்ட 1903 12 காண்டா மிருகங்களோட விட்டுருக்காங்க. ஆனா இப்ப 2019 சர்வே படி கரெக்டா 1800 காண்டா மிருகங்கள் இருக்கு. காண்டா மிருகங்கள் அழியாம இருக்கணும்னு நம்ம இந்தியா போராடுறதுல இந்த பார்க்கு முக்கியமான ஒரு அம்சம் உண்டு. காண்டா மிருகங்கள் மட்டும் வங்காள புலிகள் மற்றபடி எல்லா பேர்ட்ஸும் எல்லா பிளவர்ஸ் இந்த மாதிரி பல அழிஞ்சிட்டு வர ஸ்பீஷிஸ காப்பாற்று இந்த பார்க்கு ஒரு பெரிய அம்சம் உண்டு. செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நாகமோலி நேஷனல் பார்க். இது கர்நாடகாவில இருக்கு. அப்ப இருந்து மைசூர் மகாராஜா இதை வந்து வேட்டைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு இந்த காடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1999 மைசூர் மகாராஜா கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாரு. அப்புறம் நாகமோலி நேஷனல் பார்க்க இதை மாத்திட்டாங்க. பல தாவர உயிரினங்கள் இந்த இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாகமோலி நேஷனல் பார்க்கோட வெதர் எப்பவுமே நீட்டா ஈவனா இருக்கும். சம்மர் சீசன் ஆகட்டும், வின்டர் சீசன் ஆகட்டும், இல்ல ரெய்னி சீசன் ஆகட்டும், மூணுக்குமே ஈவனா இந்த நாகமோலி நேஷனல் பார்க்கோட டெம்பரேச்சர் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கும் போது ரத்தம்பூர் நேஷனல் பார்க். இந்த இடம் டெல்லியில இருக்கு. ஜெய்ப்பூர் மகாராஜாவோட வேட்டையாட இடமா வந்திருக்கு. இந்த பார்க்ல அப்படின்னா அதிசயம்னு பார்த்தா, இது புலிகளுக்கு சரணாலயமாகவும் இருக்கு. கிட்டத்தட்ட 502 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இது புலிகள் சரணாலயமாகவும் பின்னாடி அதுக்கப்புறம் பார்க்கும் இருக்கு. இந்த பார்க்ல கிட்டத்தட்ட 45 வகையான அழியிற இனங்கள் இந்த பார்க்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பார்க்கும் போது பெரியார் நேஷனல் பார்க். இது கேரளாவில இருக்கு. இந்த பார்க்கோட ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட 135 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வருது. இந்த பார்க்குள்ள பெரிய நைல் நதி மாதிரி ஒரு ஓடை இருக்கு. இங்க படகு பிரயாணமும் செய்யலாம். கிட்டத்தட்ட 40 வங்காள புலிகள் இந்த பார்க்குள்ள இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது கிர் நேஷனல் பார்க். இது குஜராத்ல இருக்கு. இது வந்து என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, இது வந்து புலிகளோட சரணாலயம் இல்ல, சிங்கங்களோட சரணாலயம். என்னடா சிங்கங்களோட சரணாலயம்னா, கிட்டத்தட்ட 1913 கிட்டத்தட்ட 20 சிங்கங்கள் தான் இந்த பார்க்ல இருந்திருக்கு. ஆனா 2019 கிட்டத்தட்ட 523 சிங்கங்கள் இந்த பார்க்ல இருக்கு. இது வந்து சிங்கங்களுக்கான ஒரே ஒரு பார்க்னு சொல்லலாம். நிறைய சிங்கங்கள் பார்க் இருந்தாலும் அழிஞ்சிட்டு வர இனங்கள் காப்பாற்றுறதுல இந்த பார்க்கு தான் முதல் இடம். செக் பண்ணி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இருந்துச்சு, வீடியோட கமெண்ட்ஸ் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இது அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் பத்தி இப்ப எனக்கு ஐடியாவே இல்ல சுத்தமா. பார்க்கலாம் இந்த பேக்ரவுண்டுக்கு எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்னு. அப்புறம் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.